ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஃபா வேர்ல்ட் கப் நாக் அவுட் மேட்சஸான அர்ஜென்டினா வெர்சஸ் குரோஷியா மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நம்ம போடக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷனில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் இந்த வேர்ல்ட் கப் சீரீஸில் ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் போட போகிறோம். ஸோ நீங்கள் மற்ற வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்களோ இல்லையோ, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களோ இல்லையோன்னு தெரில, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறது மூலமாக ஃபுட்பாலில் நீங்கள் எப்படி பெட்டிங் டிப்ஸ் அனலைஸ் பண்ணி எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ட்ரீம் லெவன் டீம் நீங்கள் ஃபுட்பாலுக்கு எப்படி ஓனாக மேக் பண்ணுறது அப்படின்றத கிளியர் கட்டாக வந்து சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இதுக்கப்புறம் நீங்களே ஈஸியாக ஃபுட்பால் டீம் மேக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, ஸோ சப்போஸ் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் சோலோ வின் ரியல் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ஸில் தான் லைன் அப் வந்த பிறகு ஃபைனல் டிப்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அது யூஸ் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ப்ரெடிக்ஷன்ல போகலாம். ஸோ இந்த அர்ஜென்டினா வெர்சஸ் குரோஷியா மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ரீசெண்டாக ஃபுட்பாலில் எப்படி டீம் மேக் பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபுட்பால் டீம் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் கிரவுண்ட் ஆர் அவே கிரவுண்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த மேட்ச் வந்து ஹோம் கிரவுண்டில் நடக்குதா அவே கிரவுண்டில் நடக்குதான்னு பார்ப்பீங்க. ஸோ இந்த வேர்ல்டு கப் சீரீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டீமுமே வந்து கொத்தாரில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸில் தான் வந்து ப்ளே பண்ணுறாங்க. யாருக்குமே வந்து இப்போ இது வந்து ஹோம் கிரவுண்ட் ஆர் அவே கிரவுண்ட் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஹோம் கிரவுண்ட் ஆர் அவே கிரவுண்ட் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து வேர்ல்டு கப்பில் ஆல்ரெடி வந்து டாப் சிக்ஸ் டீம்ஸ் வந்து செலக்ட் ஆகி இப்போ டாப் ஃபோர் டீம்ஸ் வந்து இப்போ நாக் அவுட் மேட்சஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால, ஸோ இதுக்குமே நம்ம ஸ்டாண்டிங் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ டைரக்டாக நம்ம வந்து எதை பார்க்கணும்னா ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இந்த ரீசெண்ட் பிளேயர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் தான் பார்க்கணும். ஸோ ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் அர்ஜென்டினா டீமுக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த அஞ்சு போட்டிகளில் நான்கு போட்டிகள் வந்து அர்ஜென்டினா வின் பண்ணி ஒரு மேட்ச் வந்து தோற்றுருக்காங்க. ஸோ அர்ஜென்டினா டீமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், மெஸ்ஸி விளையாடக்கூடிய டீம் ஸ்ட்ராங்கான டீம் தான் டெஃபினட். குரோஷியா டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த லாஸ்ட் ஃபைவ் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா 3 வின் பண்ணியிருக்காங்க, 2 டை பண்ணியிருக்காங்க. ஸோ அர்ஜென்டினா டீமை பொறுத்த வரைக்கும் 4 வின் 1 லாஸில் இருக்காங்க. குரோஷியா டீமை பொறுத்த வரைக்கும் 3 வின் 2 டைல இருக்காங்க. ஸோ எந்த ஒரு லாஸ்ட் பர்சன்டேஜுமே குரோஷியா டீமுக்கு இல்லை. ஸோ யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டாங்க குரோஷியா டீம் இந்த அளவு வரும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஃபுட்பாலை ஃபாலோ பண்ணக்கூடிய பிளேயர்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும், குரோஷியா டீமில் இருக்கக்கூடிய அத்தனை பிளேயர்ஸுமே பெஸ்டான பிளேயர்ஸ் தான். ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய கேமில் வந்து ரெண்டு டீமுமே சரியான டஃப் அண்ட் காம்படிஷனில் போட்டி நடக்கிறதுக்கான நல்லாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்சுக்கு வந்து விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ இந்த கிரவுண்டு, அதாவது இந்த மேட்ச் நடக்கக்கூடிய கிரவுண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, லுசர்ன் ஐகானிக் ஸ்டேடியம் அப்படின்ற கிரவுண்டில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரெண்டுக்குமே ஹோம் ஒன்னாகவே கிடையாது. ஸோ ரெண்டு டீமுமே காமனாக விளையாடக்கூடிய கிரவுண்டாக தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் குரோஷியா வெர்சஸ் அர்ஜென்டினா கூட நான்கு மேட்சுகள் வந்து நடந்திருக்கு. இதே மாதிரி வேர்ல்டு கப்பில் வந்து இதுக்கு முன்னாடி குரோஷியாவும் அர்ஜென்டினாவும் நாலு போட்டி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நார்மலாக ஒரு யூஸர் கிட்ட போய் கேட்குறோம் அப்படின்னா, அர்ஜென்டினா ஜெயிக்குமா குரோஷியா ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டால், கண்ணை மூடிட்டு மெஸ்ஸி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அர்ஜென்டினா சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் இது வரைக்கும் நடந்த நாலு மேட்சஸில் குரோஷியா ரெண்டு மேட்சஸும் அர்ஜென்டினா ரெண்டு மேட்சஸும் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தோன்னா ரெண்டு டீமுமே வந்து ஸ்ட்ராங்காக விளையாடி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு புள்ளிகள் ரெண்டு ரெண்டு போட்டின்னு சொல்லி ஈக்குவலாக தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு மேட்சுமே அர்ஜென்டினா வின் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளைண்டர் ஆக முடியாது. நம்ம குரோஷியா கூட திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ ரெண்டு டீமோட லைனை பார்க்கலாம். ஸோ எந்தெந்த பிளேஸ் ரீசெண்டாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபேண்டசி டீம்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ட்ரீம் லெவனில் எந்த லெவன் பிளேஸ் செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் இருக்கும் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இதுக்கப்புறம் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அர்ஜென்டினா டீமை பொறுத்த வரைக்கும் 11 பிளேயர்ஸ், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து விளையாட போகிறாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லியோனல் மெஸ்ஸி அண்ட் ஜூலியன் ஆல்வாரஸ் தான் வந்து ரெண்டு ஸ்ட்ரைக்கரில் வந்து விளையாட போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அப்படியே வந்து உங்கள் மைண்டில் இந்த வீடியோ பார்க்கும்போது அசம்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மெஸ்ஸி வந்து இந்த இடத்துல பிளே பண்ண போகிறாரு,
அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விதமா இங்க ஜே ஆல்வரஸ் வந்து பிளே பண்ண போறாரு. சோ இப்ப மேல வந்து நாலு மிட்ஃபீல்டர் விளையாட போறாங்க. சோ ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏஞ்சல் டி மரியா இந்த கார்னர்ல, அதாவது ரைட் கார்னர்ல. இதே லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா ஆலெக்ஸ் டி அலிஸ்டர் அப்படின்றது விளையாடுற. சோ ஏஞ்சல் டி மரியா இந்த சைடும் ஆலெக்ஸ் டி அலிஸ்டர் இந்த சைடும் விளையாடுறாங்க. சோ மிடில்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி பால் அண்ட் என்சோ பெர்னாண்டஸ் வந்து விளையாடுறாங்க. சோ இது நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு போக போக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க மெஸ்ஸி, இந்த இடத்துல ஜே ஆல்வரஸ் விளையாடுறாங்க, அதுக்கு மேல ஏஞ்சல் டி மரியா அண்ட் ஆலிஸ்டர் என்சோ பெர்னாண்டஸ் அண்ட் ஆர்டி பால் வந்து விளையாடுறாங்க. சோ அதுக்கு மேல அப்படியே பாத்தீங்கன்னா டிஃபெண்டர்ல உங்களுக்கு மொஹினா வந்து இந்த இடத்துல பிளே பண்றாரு அண்ட் இந்த இடத்துல வந்து அப்புனா பிளே பண்றாரு. சோ இந்த இடத்துல மொலினா, இந்த இடத்துல அப்புனா அண்ட் சென்டர்ல ரெண்டு ஆல் டிஃபெண்டர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஒட்டமண்டி ஒருத்தர் அண்ட் இன்னொருத்தர் யாரும் பாத்தீங்கன்னா ரொமேரோ வந்து ஒருத்தர். சோ மேல வந்து கோல் கீப்பர் செக்ஷன்ல வந்து எமிலினஸ் மார்டினஸ் வந்து பிளே பண்றாங்க. சோ இப்போ வந்து உங்களுக்கு பாசிபிள் லைன் அப் வந்து பொசிஷன்ல எந்தெந்த மாதிரி விளையாடணும் சைட்ல அப்டேட் பண்றேன். கீழே வந்து பாத்தீங்கன்னா மெஸ்ஸி அண்ட் ஆல்வரஸ் ரெண்டு பேர் பிளே பண்ண போறாங்க. நடுவுல மிட்ஃபீல்டர்ல வந்து ரைட் கார்னர்ல ஏஞ்சல் டி மரியாவும், லெஃப்ட் கார்னர்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மிட்ஃபீல்டர்ல வந்து நம்மளுக்கு வந்து ஆலிஸ்டரும், நடுவுல வந்து என்சோ ஃபெர்னாண்டஸ் ஆர்டி பால் விளையாடுறாங்க. அதே டிஃபெண்டர்ல பாத்தீங்கன்னா மொலினா அண்ட் அப்புனா ரைட் அண்ட் லெஃப்ட் கார்னர் விளையாடுறாங்க. கிறிஸ் ரொமேரியோ அண்ட் நடுவுல வந்து ஒட்டமண்டி விளையாடுறாங்க, அப்புறம் விக்கெட் கீப்பர் விளையாடுறாங்க. சோ நம்ம அர்ஜென்டினா டீமோட லைனை பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் அப்படியே குரோஷியா டீமோட லைனை பார்க்கலாம். சோ லைனை பார்த்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு இந்த பிளேயர் பொசிஷன் சொன்னேன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ நீங்க வந்து இப்ப நெக்ஸ்ட் வந்து குரோஷியா டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்டர் ஸ்ட்ரைக்கர்ல, அதாவது நீங்க அர்ஜென்டினா டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஸ்ட்ரைக்கர் விளையாடினாங்க. இந்த குரோஷியா டீமை பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்ட்ரைக்கர் வந்து விளையாடுறாங்க. சோ மூணு வரல் பாத்துக்கோங்க. சோ இந்த இடத்துல வந்து கமாரிக் அப்படின்ற ஸ்ட்ரைக்கர் வந்து விளையாட போறாரு. இந்த இடத்துல வந்து ஐவன் பெரிசிக் அப்படின்ற ஸ்ட்ரைக்கர் வந்து விளையாட போறாரு. சோ இந்த இடத்துல வந்து பிளாசிக் அப்படின்ற ஸ்ட்ரைக்கர் வந்து விளையாட போறாரு. சோ குரோஷியா டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணு ஸ்ட்ரைக்கர் வந்து விளையாடுறாங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா கெராமிக், ஐவன் பெரிசிக், பிளாசிக் வந்து விளையாடுறாங்க. சோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் எத்தனை பாத்தீங்கன்னா மூணு மிட்ஃபீல்டர் வந்து விளையாட போறாங்க. அந்த மூணு மிட்ஃபீல்டர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா லூக் மோட்ரிக் வந்து இந்த சைட்ல விளையாட போறாரு. சோ நடுவுல வந்து ப்ரோசோவிக் வந்து விளையாட போறாரு. சோ இந்த இடத்துல வந்து கோபாவிக் விளையாட போறாரு. இதுல சின்ன ஒரு அப்டேட், இந்த இடத்துல வந்து கோபாவிக் விளையாடுறாரு, இந்த இடத்துல வந்து ப்ரோசோவிக் விளையாடுறாரு, இந்த இடத்துல வந்து லூகா மோட்ரிக் விளையாடுறாரு. சோ அதாவது பாத்தீங்கன்னா கெராமிக் சென்டர்ல, பிளாசிக் ரைட் ஹேண்ட் சைட்ல, லெப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து உங்களுக்கு ஐவன் பெரிசிக் வந்து விளையாடுறாரு. சோ இந்த இடத்துல ப்ரோசோவிக் கெராமிக் இருக்கக்கூடிய சென்டர்ல பிளே பண்றாரு. சோ நெக்ஸ்ட் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா லூகா மோட்ரிக் பிளே பண்றாரு அண்ட் இந்த இடத்துல வந்து கோபாவிக் பிளே பண்றாரு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாலு டிஃபெண்டர்ஸ் வந்து வர போறாங்க குரோஷியா டீம்ல. சோ த்ரீ ஸ்ட்ரைக்கர், த்ரீ ஆஃப் மிட்ஃபீல்டர்ஸ், த்ரீ ஃபோர் டிஃபெண்டர்ஸ். சோ அப்பதான் வந்து நம்மளுக்கு டென் பிளேயர்ஸ் காம்பினேஷன் வரும்னால. சோ யார் அந்த ஃபோர் டிஃபெண்டர் பாத்தீங்கன்னா ஜாசிக் ஜுனரனோவிக் அப்படின்றது வந்து இந்த கார்னர்லயும், ப்ரோனாஸ் கோசா வந்து இந்த கார்னர்லயும். நான் ஏன் கார்னர்ல இருக்க பிளேயர் இம்பார்ட்டன்டா சொல்றேன்னா நீங்க வீடியோ ஃபுல்லா தெளிவா பாருங்க, உங்களுக்கு புரியும். சோ சென்ட்ரல்ல வந்து டெஜன் லோரன் அண்ட் குவாடியல் அப்படின்ற பிளேயர் வந்து விளையாடுறாங்க. சோ கார்னர்ல யார் யார் விளையாடுறாங்க பாத்தீங்கன்னா பிளாசிக் அப்படின்றவரும், ஐவன் பெரிசிக்கும் ஸ்ட்ரைக்கர்ல விளையாடுறாங்க, லூகா மோட்ரிக் அண்ட் கோவாசிக் வந்து கார்னர் விளையாடுறாங்க, அண்ட் டிஃபெண்டர்ல பாத்தீங்கன்னா ப்ரூனா சோசா அண்ட் ஜுனோனோவிக் அப்படின்றவர் வந்து கார்னர் விளையாடுறாரு. அப்புறம் வந்து கோல் கீப்பர் வந்து லிவாகோவிக் அப்படின்றவர் வந்து பிளே பண்றாரு. சோ இப்ப இந்த ரெண்டு டீமோட லைனை பார்த்துட்டோம். சோ இந்த ரெண்டு டீமோட லைன் ஆஃப் பொசிஷனும் நான் வந்து சைட்ல அப்டேட் பண்றேன் பாருங்க. சோ இப்ப ட்ரீம் லெவன் டீமை பொறுத்த வரைக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேண்டசி டிப்ஸ் பாத்துடலாம். சோ நாளைக்கு மேட்சுக்கான பெட்டிங் டிப்ஸ் வந்து பாத்துடலாம். சோ பெட்டிங் விளையாட யூசர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து அர்ஜென்டினா ப்ரோசோவிக் மேட்சுக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா டைம் வந்து மேட்ச் வின் பண்ணிடுவாங்க அப்படின்றத நான் கருதுறேன். ஏன்னா அர்ஜென்டினா இது வரைக்கும் ஃபைனல் வந்ததும் இல்ல, ஃபைனல் வந்திருக்காங்க, ஃபைனல் வின் பண்ணதே கிடையாது. சோ எனக்கு இந்த முறை வந்து மெஸ்ஸியோட தலைமையில மெஸ்ஸி டீம் அர்ஜென்டினா வின் பண்ணணும்ன்றது ஆசைன்றதால நான் வந்து அர்ஜென்டினா டீமுக்கு சப்போர்ட் பண்றேன். சோ மேட்ச் வின்னர் பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா டீம் ஆல் வந்து 1.9 அவைலபிளா இருக்கு. சோ சேஃபஸ்ட் ஆப்ஷனா நீங்க டபுள் சான்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டோட்டல் கோல் ஓவர் 1, அதாவது அர்ஜென்டினா டீம் நாளைக்கு மேட்ச் பிளே பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கோலுக்கு மேல அடிப்பாங்க அப்படின்றத ப்ரெடிக்ஷன். இதுக்கு ஆல் வந்து 1.6 அவைலபிளா இருக்கு.
சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்னரோட வின்னர் அதாவது ஃபுட்பால் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் கார்னர்ல இருந்து ஷாட் நிறைய ப்ளே பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி கார்னர் சான்ஸ்ல எந்த டீம் அதிகமா கார்னர் சான்ஸ் எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா டீம் தான் சோ இதுக்கு வந்து 1.6 ஆர்டர் இருக்கு இது வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஆர்டர் கூட இருக்கும் கம்பல்சரி வின்னிங் ஆர்டர் இருக்கும் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்னர் ஓவர் அதாவது கார்னர்ஸ் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொன்னல சோ அப்படி நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்ஸ்ல எத்தனை கார்னர்ஸ் வரும் அப்படின்றதா ப்ரெடிக்ஷன் கண்டிப்பா வந்து 7 கார்னர் மேல ரெண்டு டீமுமே சேர்ந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ கார்னர் ஓவர் 7 அப்படின்றதா நம்மளோட ப்ரெடிக்ஷன் சோ நம்ம வந்து நீங்க 4 ஃபேண்டஸி டீம்ஸ் பாத்துருக்கோம் ஒண்ணு என்ன பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா மேட்ச் வின்னர் செகண்ட் அர்ஜென்டினா டோட்டல் கோல் ஓவர் 1 அண்ட் தேர்ட் கார்னர்ல வந்து அர்ஜென்டினா வின்னர் அப்புறம் கார்னர்ல வந்து ஓவர் 7 இந்த 4 ப்ரெடிக்ஷன் சொல்லிருக்கோம் இதுல பெஸ்ட் ப்ரெடிக்ஷனை நீங்க செலக்ட் பண்ணி உங்களோட கேம்ல நீங்க ப்ளே பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கோங்க இப்போ ட்ரீம் 11 டீம் பார்க்க வரோம் சோ இப்போ அர்ஜென்டினா டீம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்ட்ரைக்கர் 4 மிட்ஃபீல்டர் 4 டிஃபண்டர் ஒரு கோல் கீப்பர் சோ எப்பவுமே நீங்க வந்து ஃபுட்பால் டீம் மேக் பண்ணும்போது அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு கம்பல்சரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பா அதுல சொல்லியிருக்கேன் சோ நீங்க எப்படி வேணா டீம் எடுங்க எந்த பிளேயர் வேணா செலக்ட் பண்ணுங்க விடுங்க அது நமக்கு கவலை இல்ல ஆனா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய பிளேயரை கம்பல்சரி உங்க டீம்ல நீங்க போட ட்ரை பண்ணி ஆகும் சோ இப்ப அர்ஜென்டினா டீம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீம் சோ நம்ம வந்து அர்ஜென்டினா டீம் வின் பண்ண போது அப்படின்ற அசம்ஷன்ல நம்ம வந்து டீம் எடுக்க போறோம் சோ இப்ப ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் எப்படி நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலுக்கு பாயிண்ட் கொடுக்குறாங்க பாசஸ்க்கு பாயிண்ட் கொடுக்குறாங்க டேக்கலுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க இதுதான் வந்து அப்புறம் ஷார்ட் ஆன் டார்கெட்டுக்கு பாயிண்ட் கொடுக்குறாங்க ஸோ இதுதான் வந்து மிட்ஃபீல்டருக்கும் ஸ்ட்ரைக்கருக்கும் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் கோல் கீப்பரை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஆன் டார்கெட் பெனால்டி ஷேவருக்கு வந்து பாயிண்ட் கிடைக்குது ஸோ இப்போ ஒரு கோல் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து போடுறாங்கன்னா அவருக்கு வந்து 40 பாயிண்ட் தான் கிடைக்கும் ஸோ அதே இடத்துல ஒரு மிட்ஃபீல்டர் வந்து 5 டேக்கல் 6 டேக்கல் பண்ணிட்டாலே அந்ததுல 30 பாயிண்ட் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ நீங்கள் எப்பயுமே டீம் எடுக்கும்போது ஸ்ட்ராங்கான மேட்சஸ் நடக்குதுன்னா கோல் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம டேக்கிள் அண்ட் இன்டர்செப்ஷன் அதிகமாக எடுக்கக்கூடிய பிளேயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்கும் ஆனால் ஸ்ட்ராங்கான டீம் கம்பல்சரி கோல் போட போதுன்னா நீங்கள் ஸ்ட்ராங்கான டீமை பொறுத்த வரைக்கும் கோல் ஸ்கோரருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் வீக்கர் டீமை பொறுத்த வரைக்கும் டேக்கிள் அண்ட் இன்டர்செப்ஷன் யார் அதிகமாக எடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இப்போ வாங்க நம்ம டீமோட எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம்னு பாருங்க ஸோ இப்போ அர்ஜென்டினா டீமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்ட்ரைக்கர் மேலே 4 மிட்ஃபீல்டர் அதுக்கு மேலே 4 டிஃபெண்டர் அப்புறம் மேலே வந்து ஒரு விக்கெட் கீப்பர் இருக்கார் ஸோ அப்படியே அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கீழே இருக்க ரெண்டு ஸ்ட்ரைக்கரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் இருக்கக்கூடிய மிட்ஃபீல்டரும் ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் இருக்கக்கூடிய மிட்ஃபீல்டரும் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் இருக்கிற டிஃபெண்டரும் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் இருக்கிற டிஃபெண்டரும் கம்பல்சரி உங்கள் டீமில் போட்டுக்கணும் ஸோ யார் யார் உங்கள் டீமில் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி ஜே ஆல்வரஸ் ஸோ ரெண்டு பேருமே ஸ்ட்ரைக்கர்ஸ் உங்கள் டீமில் இருக்க போகிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கார்னரில் விளையாடக்கூடிய ஏஞ்சல் டீம் மரியா உங்கள் டீமில் இருக்க போகிறாங்க அந்த கார்னரில் விளையாடக்கூடிய ஆலிஸ்டர் உங்கள் டீமில் எடுக்க போகிறாங்க ஸோ இந்த இடத்துல ஆலிஸ்டர் வந்து ரொம்பவே கம்மி பர்சன்டேஜ் 10% ஸோ ஆலிஸ்டர் நம்மளுக்கு நாளைக்கு கோல் போட்டாலும் சரி கோல் போடனாலும் சரி எஸ்எல்ல பெரிய இம்பாக்ட் இருக்காது ஸோ நம்ம வந்து எஸ்எல்ல பொறுத்த வரைக்கும் ஆலிஸ்டரை கட் பண்ணிட்டு அவருக்கு பதில் என்சோ ஃபெர்னாண்டஸை போடுறோம் என்சோ ஃபெர்னாண்டஸ் எங்கே விளையாடுறாரு ஆலிஸ்டருக்கு பக்கத்தில் பிளே பண்ணுறாரு ஸோ அவருக்கு பதில் நம்ம என்சோ ஃபெர்னாண்டஸ் போடுறோம் நீங்கள் ஜிஎல்இன் கேஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆலிஸ்டர் தாராளமாக ட்ரை பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் டிஃபெண்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் விளையாடக்கூடிய மொழிகாவை வந்து உங்கள் டீமில் நீங்கள் கம்பல்சரி போடணும் அண்ட் அந்த காரணம் வரக்கூடிய அக்குனாவை நீங்கள் உங்கள் டீமில் கம்பல்சரி போடணும் இப்போ வந்து 6 பிளேயர் வந்து அர்ஜென்டினா டீமில் வந்தாச்சு ஸோ நம்ம வந்து அர்ஜென்டினா தான் வின் பண்ண போதும் அப்படின்னு அசம் பண்ணதுனால நம்ம வந்து 7/4 ரேஷியோவில் தான் டீம் போக போகிறோம் ஸோ அதனால அடிஷ்னலாக ஒரு டிஃபெண்டர் வந்து அந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்க போகிறீங்க யாரும் பார்த்தீங்கன்னா ஒட்டமெண்டி ஒட்டமெண்டியை ஏன் போடணும் அப்படி ஒட்டமெண்டி போடுற போது நம்ம கீழே வந்து என்சோ ஃபெர்னாண்டஸ் அண்ட் ஆலிஸ்டர் ட்ரை பண்ணிக்கலாங்க அப்படின்னு நினச்சாலும் அது வந்து நல்லா பிக் இதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்பாலில் டீம் மேக் பண்ணலாம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத வரைக்கும் நீங்கள் டிஃபெண்டரில் ஒட்டமண்டி போடுறதே உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம டீமில் எப்படி வந்திருக்கு மேலே ஒட்டமண்டி அப்போனா மொஹினா வந்து மொஹினா வந்து நம்ம டிஃபெண்டர்ஸில் இருக்காங்க ஸோ மிட்ஃபீல்டரில் பார்த்தீங்கன்னா என்சோ ஃபெர்னாண்டஸ் அண்ட் ஏஞ்சல் டி மரியா அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி அண்ட் ஜே ஆல்வரஸ் வந்து 7 பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணுறோம் இப்போ நம்மளோட அசம்ஷனில் வந்து அர்ஜென்டினா டீம் மட்டும்தான் நாளைக்கு ஜெயிக்க போகிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து குரோஷியா டீம் தூக்க போறாங்க அந்த இடத்துல குரோஷியா டீம் கோலே போடல அப்படின்னு வைங்களேன் ஸோ இந்த இடத்துல ஸ்கெராமிக் ஐவன் பெர்சிக் அண்ட் பிளாசிக் இருக்காங்க ஸோ இந்த 3 பிளேயருமே கோல் போடலை ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து கோல் போடலைன்னா ஒரு ஸ்ட்ரைக்கரால் டேக்கல் அண்ட் இன்டர்செப்டரும் சரி பாசஸும் சரி அதிகமாக எடுக்க முடியாது இப்போ நீங்கள் போடக்கூடிய கேராமிக்கோ சரி இவன் பரிசுக்கோ சரி பிளாசிக்கோ சரி பாயிண்ட்டே எடுக்காமல் போயிட்டாங்கன்னா ஐ மீன் கோலே போடாமல் போயிட்டாங்கன்னா அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா 10-15 நின்றோம் இதே நீங்கள் மிட்ஃபீல்டில் இருக்கக்கூடிய கோவா கிக் அண்ட் ப்ரோசோவிக் அண்ட் லூகா
மோட்ரிக்க நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே டாக்கலே ஒரு மேட்சுக்கு 4-5 கீ பாசஸ் 4-5 ஷார்ட் அண்ட் டார்கெட் 2-3 இப்படியே வந்து இவங்க வந்து 40-50 பாயிண்ட் எடுத்துறாங்க. இப்ப ஸ்ட்ரைக்கர்ல இருக்கவங்க ஒரு கோல் அடிச்சு 40 பாயிண்ட் எடுக்கிறத விட இந்த மிட்ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பாசிங் இன்டர்செப்ஷன்லயே வந்து 40-50 பாயிண்ட் எடுத்துறாங்க. சோ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்ட்ரைக்கர்ஸ் இம்பார்டன்ஸ் கொடுக்காம போட்டிருக்கோம். செவன் அர்ஜென்டினா பிளேயர்ஸும் ஃபோர் குரோஷியா டீம் பிளேயர்ஸும் வந்திருக்காங்க. ஸோ எப்படி நான் டீம் எடுத்திருக்கேன்னு யோசிச்சு பாருங்க. நான் வந்து அர்ஜென்டினா டீம் வின் பண்ண போது நினைச்சேன், அர்ஜென்டினா டீம் மட்டும்தான் கோல் போட நினைச்சேன். ஸோ அர்ஜென்டினா கோல் ஸ்கோரருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு குரோஷியா டீமோட மிட்ஃபீல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நான் வந்து அர்ஜென்டினா டீம் தோத்துறோம் குரோஷியா டீம் ஜெயிச்சுன்னு நினைச்சா, நான் குரோஷியா டீம் ஸ்ட்ரைக்கர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அர்ஜென்டினா டீமுக்கு மிட்ஃபீல்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இடத்துல யார் யாரை பிக் பண்ணியிருப்பேன், ஜே ஆல்வரஸ் டிரா பண்ணியிருப்பேன். ஜே ஆல்வரஸ் பதில் நான் அந்த என்சோ ஃபெர்னாண்டஸ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆர்டி பால், இவங்கெல்லாம் வந்து மிட்ஃபீல்டில் சும்மாவே பெற மேட்சுக்கு பாசிட்டிவ்லேயே வந்து 30-40 பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் கோல் போட்டுருவாங்க அர்ஜென்டினா அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணதுனால தான் ஜே ஆல்வரஸ் டீமில் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரீம் ஒலிம்பிக்ஸ். ஸோ நாளைக்கு மேட்சுக்கான கேப்டன் வைஸ் கேப்டன் யார் வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக வித்தவுட் எனி டவுட் நாளைக்கு மேட்சுக்கு மெஸ்ஸி தான் கேப்டன். ஸோ வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நம்ம ஏஞ்சல் டி மரியா ஆர்எஸ் ஜே ஆல்வரஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நான் வந்து என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன்னா 2-0 வந்து குரோஷியாவை அர்ஜென்டினா வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.